Hello friends, welcome to Dark Souls 2. So, இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா டார்க் சோல்ஸில் பயங்கரமாக கிரைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என் லெவல் பாருங்களேன், லெவல் 52. இந்த ஏரியாவில் வந்து லெவல் 52 பிளேயர் யாருமே இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. அதனால தான் யாருமே இன்வைட் கூட பண்ணுறது இல்லைன்னு நினைக்கிறேன். மேபி லெவல் சம்மந்தமாக ஏதாச்சும் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏரியா போய் அந்த ஏரியாவில் சுற்றி உள்ள எனிமீஸ் எல்லாம் தோசம் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இங்கெல்லாம் மூணு எனிமீஸ் இருப்பாங்க. ஒரு 10 வரைக்கும் மேலே அந்த எனிமி ரீஸ் பண்ண கொண்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மறுபடியும் ஸ்பானே ஆக மாட்டாங்க. ஐ மீன் அவங்கள கொண்டுட்டு மறுபடியும் இந்த இடத்துல வந்து ரெஸ்ட் பண்ணி வெளியே வந்துட்டு மறுபடியும் கொண்டோன்னா 10 டைம்ஸ் அந்த மாதிரி கனெக்ட் பண்ணிங்கன்னா, ஒரு 10-12 டைம்ஸ் கொண்டோன்னா எனிமி திரும்ப ரீஸ் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கேம் உள்ள எல்லா ஏரியாவையும் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. எத்தனை நாள் ஆகும் இதெல்லாம் தெரியாது, எனக்கு எப்போ போர் அடிக்கணும்னு தெரியாது. ஆனால் அது வரைக்கும் விளாடுவோம். ஸோ பாருங்கள், இங்கெல்லாம் எனிமிஸ் இருப்பாங்க, கிளியர் பண்ணியாச்சு. நைஸ். எனக்கு தெரிஞ்சு போன ஏரியாவில் மட்டும் ஒரு எனிமியை விட்டு வச்சேன், மற்றபடி எல்லோரும் காலி பண்ணியாச்சு. அங்கே ஒருத்தர் இருப்பான், காலி பண்ணிட்டோம். அடியில் இருக்கவங்க காலி பண்ணிட்டோமா பார்த்துருவோம். ரெண்டு கீழே ஒருத்தர் இருப்பான் பொதுவாக. யா ஆறும் காலி. பெர்ஃபெக்ட். வாட்டர் டூர். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கருப்பா காலி பண்ணிட்டோம். இங்கே ஏரியாவுக்குள்ளலாம் அடுத்து போகணும். இங்கே இருக்கிற நிமிஷம்லாம் காலி பண்ணிட்டோம். இந்த ஒரு ஏரியா காட்டுறேன். இதில் வந்து ஒரு 3-4 ஜோன்ஸ் இருக்குது இந்த ஏரியாவில். எனக்கு தெரிஞ்சு அந்த கடைசி ஒரு 2 ஜோனில் மட்டும் எனிமீஸ் இருக்கேன். என்னடி டிராகன் ரெம்னன்ஸ் எதுக்கு? வாட் இஸ் தி யூஸ் ஆஃப் டிராகன் ரெம்னன்ஸ்? கவுண்ட் டவுனு ஸ்டார்ட் பண்ண மறந்துட்டேன் நான். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக எனிமீஸ் இருப்பாங்க. கீழே ஒருத்தர் இருப்பான், அவன் மட்டும் மூவி இருக்கானு பார்த்து வரேன். ஏன்னா அவனை கண்டுபிடிச்சது அவன் இங்கே இருக்கிறதே எனக்கு ரொம்ப லேட்டாக தான் தெரியும். அதனால் 10 அளவு போன்ட்டேனான்னு தெரியல. மேலே உளுந்தான் சுத்தம் அண்ணாதான். அந்த மாதிரி செய்யறது எனக்கு பிடிச்சிருக்கு. ஒரு ஏரியா வந்து பார்த்து அதை எதுவுமே ஃபுல்லாக காலி பண்ணிட்டோன்னா டார்க் சோல்ஸ் 1 வந்து இப்படி பண்ண முடியாது. நீங்கள் அங்கே போய் ரெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா எனிமி வந்து எப்பவுமே ரீச் பண்ண ஆவாங்க. டார்க் சோல்ஸ் 1 ஸ்டில் மை ஃபேவரேட் கேம் டார்க் சோல்ஸ் 2-ஓட கம்பேர் பண்ணுறப்ப. ஆனால் 2-ல இந்த ஒரு மெக்கானிக்ஸ் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து நான் ரெக்கார்ட் பண்ணேன், ஒரு 45 மினிட்ஸ் மேலே ரெக்கார்ட் பண்ணேன், கரெக்டாக கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சு. நாங்கள் நிலமை அப்படி ஸோ இந்த ஏரியா தான் கொஞ்சம் லேட்டாக போனது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இங்கே உள்ள எனிமீஸ்லாம் டீஸ் பண்ண இருக்க மாட்டாங்கன்னா. இப்போ போனோன்னே அம்புக்குரிய அடிச்சாங்கன்னா எனிமீஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். இருக்கு ஒரு பெண்காளி, அதை நண்பர் இங்கே வராங்களான்னு பார்ப்போம். இவங்களுக்காகவே தான் நான் அம்பு வாங்கி வச்சுருக்கேன். நடை நீங்கள் மண்டல் உளுந்து அடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த இடம் பண்ண முடியாது பார்ப்போம். ஐ லைக் இட். என்ன டார்ச்சர் பண்ணாங்க தெரியுமா இவங்க? ஸ்டார்டிங்கில் எனக்கு இவங்க டைமிங் வரல இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு. அண்டர்ஸ்டாண்ட் வந்து கூட்டு கூடிடுவாங்க எல்லாத்துக்கும் சேர்ந்து மண்டையில. ஒரு கிளாஸ் ஒரு 2 or 3 டைம்ஸ் வந்து அவங்க மண்டையில் கரெக்டாக போடுவாங்க. இப்போ யூஸ்லெஸ். ஏன்னா பின்னாடி என்ன வந்து செல் பண்ணி தான் ஒரு பின்னாடி வந்து ஒரு கேரக்டர் வருவான் அந்த கேமில், அவன் செல் பண்ணலாம். செல் பண்ணால் சோல்ஸ் கொடுப்பாப்புல, அதுக்காக தான் இந்த ஹெல்மெட் இதெல்லாம்
கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகே, அங்கே ஒரு பெரல் பாப்பில் ஓகே, அவனை விட்டால் இப்போ அங்கே ஒரே நிமிடம் இருக்கான், ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடலாம் நம்ம. வாங்க 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 வாங்க. ஓகே, இங்கே ரெண்டு பேரும் நம்ம கண்டுக்க மாட்டாங்க ஒருத்தன் அடிக்கிற வரைக்கும். ஸ்பியர் வச்சுருக்கனால வேறு வழியில் நம்ம ஷீல்டு வச்சு தான் விளையாட ஆகணும். இந்த கேமு இந்த இந்த தவிர நான் ரன் ஸ்டார்ட் பண்ணுறப்ப மெயினாக என்ன நினச்சிருந்தேன்னா ஷீல்டே இல்லாமல் விளையாடணும். ஆனால் ரெண்டு இடத்துல ஷீல்டு தேவைப்படும், ஒன்று வந்து எனிமிஸ் அதிகமாக மோர் தென் ஒன் எனிமி நம்ம ஃபேஸ் பண்ணுறப்ப, ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரேஞ்ச் வெப்பன் ஐ மீன் யூபி அந்த மாதிரி வேஸ்ட் விளையாடுற எனிமிஸ் வந்து ஃபேஸ் பண்ணுறப்ப வந்து நமக்கு தேவைப்படும். அந்த ரூமுக்குள்ளே வேற ஒரு பேர் இவனையும் ஒரே ஒரு தான் ட்ராப் அட்டாக் பண்ணியிருக்கேன். பார்ட்டி தான் அந்த மாதிரி மெஷினில் வச்சுட்டானா நமக்கு ரிஸ்க்கு. இப்போ அடித்தோன்னா வந்து கவுண்டர் அட்டாக் பண்ணிடுவான் ஒரு மாதிரி. சாரி, இந்த வெப்பனை வச்சு இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த டைமிங்கே வந்திருக்கு இந்த அட்டாக்கு. நானும் கேம் ஆரம்பிச்சதுலேருந்து ட்ரை பண்ணுறேன், பாருங்கள் இப்போ ட்ரை பண்ண வரலை. நான் இதை வெப்பனை வச்சு சரி பண்ண முடியாதுன்னு விட்டுட்டேன் நான். ஸோ ஏன்னா அந்த ஜம்ப் அட்டாக் பண்ணுறப்ப வந்து ஷீல்டு வச்சுருக்க எனிமி ஷீல்டே வந்து பிரேக் பண்ணிடலாம், நம்ம டிஃபென்ஸை பிரேக் பண்ணிடலாம். ஃபீல் பண்ணிக்கிறோம். நான் அந்த ஆக்ஸ் வச்சு விளாட்றப்ப அது கரெக்டாக வரும், ஆனால் இந்த வெப்பன் வச்சு விளாட்றப்ப அது வர்றதில்லை. நான் அது வாங்க 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 வாங்க. ஆறு பேர் இருப்பாங்க, ஏன்னா நீங்கள் ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக லூர் பண்ணிக்கிட்டு போகிறதே பெரிய வேலை. ஆறு பேரை ஃபேஸ் பண்ணால் கண்டிப்பாக சாகு, கேரண்டி டெட். ஆ, வரவே இல்லை இந்த தடவை பாருங்கள். இப்போ போய் எட்டி பார்த்தோன்னா ரெண்டு பேர் ஓடி வருவான் இல்லையா. வா வாங்க 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 வாங்க. பாய்ஸ் கமான், சரி ஒருத்தர் நான் படுத்துட்டு வரான், ஃபேஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போடுறான் ரெண்டு பேர் வராங்க, இதுதான் பிரச்சனை. வரல ரெண்டாவது ஆள் மென்டாப்பில். அரிசியாக ஒருத்தனை படி வந்துடுறாங்க.
அவனை தனியாக போய் ஃபேஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் பாருங்கள் ரேஞ்ச் வெப்பன் வச்சுருக்கான், குத்துவான், அதனால் ஃபீல்டு இல்லாமல் போகக்கூடாது. பயோப்பா அங்கெல்லாம் எனிமீஸ் இல்லை எதுவும் இல்லை. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நான் ஒரு 6 to 7 hours மேலே விளாண்டேன். ப்ளஸ் இப்போ இடையில இடையில கரண்ட் கட்ட வேற. கீழெல்லாம் போய் போனா சொல்ல வெப்பன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் பார் இருக்கு பார்த்தீங்களா, அதனால வெப்பன் டியூரபிலிட்டி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும் அந்த கேமில். பிடிக்காத ஒரு மெக்கானிசம். இந்த மேல ஒரு 4 பேர் இருப்பாங்க. வந்த பழகிறதே வெயிட் பண்ணிருக்கேன் ரெடியா கொடுக்குறாங்க. ஓகே நான் கரெக்டாக சேஸ் பண்ணி வரான், நம்பனு வரான், ஒரே எப்படி தான் எல்லாம் ஷீல்டு யூஸ் பண்ணால் நம்ம தான் ஆசைங்க. அடுத்த வா லைட் அடிபட்டாலும் பரவாயில்ல. பாரு நான் ப்ராப்பர் ஆர்மர் கூட இது பண்ணல, நான் அடுத்த ஆர்மர்லாம் வாங்கணும். எனக்கு இந்த நைட் ஃபார்மர் இந்த கேமில் ரொம்ப பிடிக்கும். டார்க் சோல்ஸ் 1லையும் ரொம்ப பிடிக்கும். ஸோ நைட் ஃபார்மர் செட் மோஸ்ட்லி வாங்குவேன். ஆனால் எவ்வளோ தூரம் வெயிட்டு கூடும், என்ன மாதிரி ஹேண்டில் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் யா நைட் ஃபார்மர் கண்டிப்பாக வாங்க. பாஸ் ஏரியாவும் இது கீழே தான். முடிச்சாச்சு. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ரெக்கார்டை டெம்பரரியாக பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ரெக்கார்டை ஸ்டார்ட் பண்ணுவேன் கைஸ். ரெண்டையும் மோஸ்ட் எடிட் பண்ணி தான் போடுவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து 1 hour இல்லை 45 minutes மேலே ரெக்கார்ட் பண்ணி வந்து கரண்ட் இடையில கட் ஆச்சு, அதனால் ஹோல் இதை போயிடுச்சு. ஸோ லெட்ஸ் சே அண்ட் கண்டினியூ, லெட்ஸ் கோ அகைன் கைஸ். ஸோ பான்ஃபேரில் ரெஸ்ட் ஆனோன்னா எந்த எனிமி ரீஸ்பான் ஆகணுமோ அவங்கள ரீஸ்பான் ஆகிடுவாங்க. ஸோ ஸோ லாஸ்ட் டைம் பார்த்துட்டோம் இந்த ஏரியாலாம் எவனுமே இல்லை. இதுக்கு இந்த ஏரியா ஒரு இடம் போய் பார்த்துருவோம். கீழே ஒரு டர்க்கில் வந்து உயிரோட இருக்க சான்ஸ் இருக்கு.
Let's go. Okay, si te hace, me sirve como no. No va a hacer nada de gente también. Dispone a esta angla. No, 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 ¡Ah, ¡Ah, no se va a ver, madre. Four. Ok, let's try the next guy. No workers on the other glass. Very good. Halberd. Halberd red de corazón. Ana de neti. Use pondra idea. Ana de con dexterity. Corange level. Use pondra. Dark Souls 1 la halberd es un poco en agrama por el attack moves o rompa la larga, pero en el game la volaba de nada la. Si le damos a chingar, confidente a ver a panle, ahora. ¿Qué es eso? No puedo comprar la. Ok, esto. Yo voy a lurpo no fast. Come on, come on, come on, come on. Damage kammi aichirukla last time correct adicha 114 damage avum boost panita ana ivan adikave maata pakkathula poi nillu vega pakkathula ponaal adikka maata nillena theriyala avan onna mari illa vega ipo neenga pakkathula dhaan iruka. No, 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 así que mira, feel por acá, de verdad me da un poco reclusa la lanza, me da la help que cambia de qué,
இந்த டோரை வந்து ஒருத்தன் க்ளோஸ் ஆயிடுச்சு இல்லைன்னா வேற எங்கேயும் இருக்கும் அதை வச்சு இவங்க கண்டிப்பாக டிஃபன் இருக்க மாட்டாங்க. இவங்க டிஃபன் ஆகிற வரைக்கும் நமக்கு அது ஒரு தலைவலி. வாங்கடா லாஸ்ட் டைம் துரத்திட்டு வேற வரல அங்கே வரைக்கும் நான் போய் தேட வேண்டியிருக்கேன். அடப்பாவி இந்த வேலை வேற பண்ணுறானா பாருங்களேன் இடம் எனக்கு சரியில்லை. வார்டு பேர பாருங்க பாருங்களேன் வரவே மாட்டேங்க. லாஸ்ட் டூ டைம்ஸ் ஆகுங்க உள்ள உள்ள இனிமேஸ் கண்டிப்பாக டிஸ்பான் ஆகலை தான். ஸோ இதனால தான் வந்து ஹெல்த் முக்கியம். ஏன் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கொஞ்சம் கேர்லெஸ் ஆகலான்ட்டா இந்த இடம் வரைக்கும் நான் வர வரைக்கும் எனக்கு ஹெல்த்தே இருக்காது. அதனால் பொதுவாக போய் நான் போன்ஃபயரில் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வருவேன். ஸோ அதனால தான் மெயினாக வந்து எல்லா இனிமேஸும் ஒரே நேரத்தில் டிஸ்பான் ஆகலை. இப்போ உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் ரெண்டு நிமிஷம் ஒரே இடத்துல நான் ஃபைட் பண்ணுறது இல்லைன்னு. அவன் முடிவான் பேபி அவன் எப்பயுமே அப்படிதான். ஆமாம் மரத்து போய் அடிச்சுட்டு இருப்பான். இந்த ரன் ரொம்ப பேட்றேன் எனக்கு. பாருங்க அவன் வந்து என்ன கண்டுக்கவே மாட்டான். எப்பவுமே நேராக போய் மரத்தை தான் அடிப்பான். ஹீல் பண்ணிக்கிறோம். ஸோ லைஃப் ஜெம் ஹீலிங் என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக ஆயிடும் ஹெல்த்து. இவங்க டிஸ்பான் ஆகலைன்னா இவங்க மேலே உள்ளவங்க டிஸ்பான் ஆக மாட்டாங்க. ஏன்னா இவங்க எல்லோரும் ஒரே ஒரே ஹேண்டில் பண்ணுறது. இவங்க தண்ணிக்குள்ள வேற விழுந்துடக்கூடாது. வாங்க 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 வாங்க. ரெண்டாவது வாடா எங்க எதுவும் பண்ணுறான் பாரு. ஒரு கூட சேர்ந்து வந்ததில்லை. இவன் அடிப்பான் சில அடிப்பட்ட ஆனால் அடி பக்கத்தில் போயிருந்தா சும்மா இருப்பான். ஒரு மூணு நாலு டைப் ஆக நினைவு இருக்கு. ஏன் அடித்தாலும் அடிக்க மாட்டான். அந்த ஒரே ஒரு
No me mandes la traje, no me traje. ஏன்னா ஆக்ஸ் முதல் யூஸ் பண்ணுனா எல்லா எனிமீடியும் சண்டை போட்டு வரப்போ வந்து என் வெப்பன் வந்து டியூரபிலிட்டி கம்மியாகும். அந்த வெப்பன் கீழே அந்த ரெட் பார் பார்க்குறீங்களா, அந்த இது ஃபுல்லாக கம்மியாகிடுச்சுன்னா வெப்பன் உடஞ்சிரும், மறுபடியும் புதுசு தான் வாங்கணும். லெட்ஸ் ட்ரை அகெயின், லெட்ஸ் கோ. ஸோ இதை மட்டும் இன்னும் எப்போ அப்டேட் பண்ணாவான்னு தெரியல. அங்கிருந்து எனக்கு பாட்ல காரணம் ரெண்டு ஐட்டம்ஸ் எடுக்கிறது இல்ல, தனியாக ஒரு ரன் பண்ண இதில் ஒரு சிலதை நான் எடுக்கவும் முடியாது, இப்போ எடுக்க முடியாது, ரொம்ப லேட்டாக தான் இருக்க முடியாது. வெரி குட், இந்த ஏரியாவும் கிளியர் பண்ணியாச்சு. இது கீழே லாஸ்ட் டைம் போகிறப்போ நிறையா பேர் ஒரு ரெண்டு பேர் யூஸ் பண்ண டிஸ் பண்ண ஆகிட்டாங்க. வீடியோவில் இங்கே எப்போ டிஸ் பண்ண ஆகிறாங்கன்னு பார்ப்போம். ட்ராப் மட்டும் ஆட்டோமேட்டிக்காக ஷூட் ஆகுது எனக்கு தெரிஞ்சு, ஆளுங்க எல்லாமே அங்கே போகிறேன் அவங்க எல்லாம் பார்த்தல, நான் கூட அவங்க தான் ஷூட் பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஒருத்த மட்டும் இருக்கான், இவனை எப்பயோ விட்டு வச்சிருக்கேன் மீதி. ஏய் தெரியல அண்ணா, இவன் தடவை டிஸ் பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். கீழே உள்ள நண்பர்கள் மாதிரி மேலே மறுபடியும் ஏறி ஓடி வந்துடுறான். ஒருத்தனா எத்தனை பேரும் தெரியாது எனக்கு, கன்ஃபார்மா தெரியுது வரைக்கும் ஆ சொல்ல முடியாது. அது எப்படி சேர்ந்த கொண்ட மூணு பேரும் சேர்த்தானே கொண்டிருப்பேன் நான். ஆ அதுவும் இருக்கலாம், சொல்ல முடியாது. ஒவ்வொரு இனிமேஸ் அங்கே வந்து நின்னான்னா கொஞ்சம் காலில் சொல்லலாம். கொஞ்சம் முன்னாடி உக்காண்ணா, ஐயோ ஆர்வெல்லாம் கம்மியாகிட்டே இருக்கு. வரமாட்டேன்றான்டியா, அப்படியே காலில் அடிபட்டான்னு நின்றுக்கிறான். ஒருத்தனை மட்டும் ஒரு லூர் பண்ண ட்ரை பண்ண, அவர் அப்பா ரெண்டு பேரும் வந்துட போகிறாங்கடா. ரெண்டு பேரும் ரேஞ்ச் வெப்பன் வர, என்ன வெப்பன் வச்சிருந்தாலும் இந்த கேங்ல ரெண்டு இனிமேஸ் கூட சுத்திட்டாங்கன்னா, ஆமா நீங்க ரெண்டு பேரும் சுத்திட்டாங்கன்னா கதை முடிஞ்சு. நான் வந்து அவன் டிஸ் பண்ணிட்டான், கந்தல் டிஸ் பண்ணிட்டான், மேலே இருக்கவங்க இருக்காங்க. எங்கே போயாச்சு எங்கே போயாச்சு, வெல் டன் நைஸ். செவன்டி சிக்ஸ், நோ ஐ வாண்ட் 114. ஆ ஒன்றும் பண்ண முடியாது, அவங்க கையில் இது இருக்குது. பக்கத்தில் போனால் ஃபயர் பாம்பு எறிவாங்க, நான் பக்கத்தில் போகிறதே இல்லையா.
இருக்கா? மண்டை பழக்க முடியுமா தடவா? குத்து கொல்ல ஒரேதான். சார் கீழே போய் ஹீல் பண்ணிருக்கேன், ஏன்னா அடிபடும் கீழே போற யோசிக்காம விட்டான் பாரு. அப்படியே போக போக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இடிஞ்சு கம்மியாகிட்டே வருவாங்க. நல்லா கேட்டு டார்க் சோல்ஸ் டூவில் எங்கே எப்படி போடாதாங்க. வந்துடும் பேச மாட்டேங்குது. எத்தனை தடவை திரும்பி பார்க்க முடியிருக்கேன் வந்திருக்காங்க. ஒரு சில திரும்பி பார்த்தா ரெண்டு பேரும் வந்துடுவாங்க. அதா சொல்லுவோம், எங்களுக்கு தெரியாது எப்படி வராங்க. பக்கத்துல இருந்து அட்வைஸ் பண்ணியே லாஸ்ட் ஒரு டைம் தான் வரல. சந்தோஷமா இப்போ தெரியா எதுக்கு தெரியும் பார்க்கறதுன்னு. கேர்ஃபுல், பக்கத்துலேருந்து யாராச்சும் அட்வைஸ் பண்ணுறாங்க, இது பாட்டு கேட்டு தொலைச்சுறாங்க. அப்படி விளாட்றதோ அதை மாதிரி விளாட்ணும். சிட்டி கட்டை எதுக்கு எடுக்கிற சிட்டி கட்டை மாதிரி ஒருத்த நாள் லூர் பண்ண முடியுமா? வா 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 அடக்கூடல் திரையா. பொண்ணோட ரெண்டு பேரும் சேர்ந்து வந்துட்டாங்களா? ஆமா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தாங்க. ஒருத்த ஓடி வேற வந்துட்டான். சண்டை போட்டேனா நான்? இல்லையோ, அந்த தர்க்கில் மிஸ் பண்ணிட்டேன். அவனுக்காக தனியாக விட வரணும். அல்ல இல்லை இல்லை, அது அங்கிட்டு உள்ளவங்க, அவங்க எப்பயுமே சாகுறாங்க. அந்த ரெண்டு பேரில் ஒருத்தர் தான் ஓடி போய் அந்த மரத்தை அடிக்கிறவன். கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டான்டா. நான் எங்க எய்ம் பண்றேன், எங்க அடிக்கிறான்? டேடா வந்துருடா வந்துருடா. எங்க ஓடுற எங்க ஓடுற? போனோட இந்த இவனை குண்டனை மிஸ் பண்ணிட்டான். எத்தனை 600 சொல்லா 1000 சொல்லா? இது நமக்கு மேல பெரிய மண்டபத்துல தான் இங்க கார் மாதிரிதான் கேட்காதீங்க. பக்கத்தில் கொஞ்சம் சொல்கிற அட்வைஸ் கேட்காதீங்க, டிப்ஸ் கேட்காதீங்க.
ரூட் சொன்னா மட்டும் கேட்டுக்கோங்க. சைடில் கொஞ்சம் டீப் பண்ணாத வரைக்கும் இன்னும் டீப் பண்ணாதான் சான்ஸ் இல்லை. எந்திரிக்கவே இல்லை நம்ம ஆளு அடுத்ததோடு அப்படியே இருந்துட்டான். ஓகே 14,000 சோல்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ரெண்டு ரேங்க் அப் பண்ணலாம். இருந்தாலும் நான் அடுத்த ஏரியா போறதில்லை. அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை ஃபுல்லாக கிளியர் பண்ணிட்டு இந்த மாதிரியா போவோம். கோ கேம் காய்ஸ், ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் டைம் ஜோவில் இருந்து நான் காலி பண்ணியாச்சு. ஜோவில் நான் காலி பண்ணியாச்சு. இவங்க இன்னும் போக மாட்டேன்னு பாரு. ஆமா தெரியும் தெரியும். அதுக்கு ஒரு ட்ரிக் சொன்னா இவங்கள லூர் பண்றது. அட கரெக்டாக அது அந்த மண்டையில் ஒரு ஏரியாவில் அடித்தால் தான் 3 டேமேஜ், சாரி 114 டேமேஜ் ஆகுது. எங்க இங்கே தானே அது அந்த ஆப்போசிட் சைடு. அது சரியாக அந்த இது வால் வந்து ரெண்டர் ஆகாம சீட்டிட்ட தான் நடக்க பழகிடுவான் போல. பக்கம் ஒரு கைப்புள்ள வரலனாலும் பரவாயில்ல. ரெண்டு பேர் வந்து கொலை பார்த்தோம் கடுப்பு. வாங்க 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 வாங்க. சரி இவங்கிட்ட யாரும் வேஸ்ட் பண்ணாதான் கீழே போய் லூர் பண்ணவே ட்ரை பண்ணுறேன். பெர்ஃபெக்டோ. ஸோ ரைஸ் இது பேர் தான் கிரைண்டிங். ஆர்சிபி கேம் விளாண்டா கிரைண்ட் பண்ணி தான் ஆகணும்.
முன்னாடி ஆள் வந்து சவுண்டை கேட்கல, அவங்களுக்கு வந்துருக்காங்க. இந்த தடவை எப்படி கேங் பண்ண போகிறாங்களோ. இங்கே வரப்ப ஓப்பனிங்ல ரெண்டு பேர் சேர்ந்து வராங்க இந்த தடவை. சரியில்லை. வரா வரா வரா. இப்ப அந்த மேல இருந்து அவங்க ரெண்டு பேரும் உள்ள செத்த மாதிரி தெரியல. ஒரு வேலை செத்துருப்பாங்களோ. ஐயோ ஆமா, வழக்கம் போல பாரு. ஹியூமன் எஃபிஜி ஃபைனலி. இல்லை இல்லை, அவங்க இப்போ போகவே முடியாது. நம்ம மேலே பாஸ் ஃபைட் முடிச்ச பிறகு தான் அவங்கள போக முடியும். ஹீலிங் யூஸ் பண்ணிக்குவோம், நோ ப்ராப்ளம். ரெண்டு மூணு இருக்காங்க இன்னும். எத்தனை அடவுட் ரீஸ் பண்ண போகிறோன்னா வேணும் தெரியல. ஐயோ அது காலியான 15,000. இது நம்மளோட லாஸ்ட் ரவுண்டா இருக்குமா? இருக்குமா இருக்குமா இருக்குமா? பாவி அடப்பாவி, ஆட்டோ லாக்கு. இன்னொரு பேருக்கான கோடலி சுத்தி ஏதோ ஓடி வரான் பாரு. பாப்பா நோபடி
அவங்க ரெண்டு பேரும் கரெக்டாக நான் வந்தோன்னு உளுந்து செத்துறாங்க போல, இப்போ ரீஸ்பானே ஆகிறது இல்லை. இப்போதான் ஆகிறாங்களா? ஆமாம், கீழே வந்துச்சு. இந்த இடத்துல இன்னும் கொஞ்ச நேரம் வரணும்னு நினைக்கிறேன். ஏமா ஒரு எப்போவாடுறோம் இந்த கடல்ல எப்போ விழுந்து ஆக போறேன்னு தெரியல. இருக்கு தேவையெல்லாம் எடுத்து கொடுத்துறோம். அடிக்கடி இவன் வந்து கடைசியா சாகுறது இவன் கூட இல்லை, அவன் கடை அந்த அன்னொரு தப்பி கடைசியா சாகணும். அதுக்கப்புறம் தான் நமக்கு குயிக் ரன்ஸ் இதெல்லாம் பயங்கர குயிக்கா மாட்டிது. எனக்கு இந்த டைரக்ஷன்ல போனா எப்படி எனிமிஸ் இது பண்றேன்னு தெரியல. ஏன்னா அவங்களோ ஆமா ஆப்போசிட்ல போகணும். நானே அங்க எங்க பேண்டிட்ஸ். ஓ ஆமா பேண்டிட்ஸ். ஆமால லாஸ்ட் டைம் இருந்தாங்க இல்ல, மூணு பேர் இருந்தாங்க. கிளியர். கண்டிப்பா டீப் பண்ண இருக்க மாட்டாங்க. குண்டே இருக்கான் மேலே விளைஞ்சிருக்கேன் பார்க்குறேன். அவங்க ரெண்டு பேரும் விழுகுறாங்க. விழுந்து தவறாங்க. எக்ஸ்கூஸ் மீ. டைமிங் டைமிங் டைமிங். ஒரே ஒரு இடிஞ்சிருக்க கூட ஃபீலிங் பண்ணாமல் போக முடியாது. அப்போ என்ன அடிபடுறது? அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் போயிருப்பாங்கல்ல ஒருவேளை. சார் இல்ல ஆமா
அவங்க ஒரு 20,000 சவுல் எடுத்துடலாம் பார்த்தா பார்த்தா அதான் தெரியல. ஸோ இப்போ அப்போ அந்த ஒரு எனிமி மட்டும் தானே இருக்கான், வேறு யாரும் இல்லை. ஸோ இன்னொரு இடம் மட்டும் போய் பார்த்துருவோம். ஆ தேங்க்யூ கைடு, என் பகல் கைடு வந்து சூப்பராக சொல்லிக் கொடுக்குறாங்க. யார் ஒரு சொல்லி கொடுத்துறாங்க தெரியல இருக்க, எனக்கு சவுண்டு கேம் சவுண்ட் இல்லையா அதை அப்படி கேட்டது. ஓகே 20,000 சோல் எஸ்கூஸ் மீ மேலே போனேன். ஒரு சிலர் அங்கே வந்தால் எட்டி பார்த்தாலே விடுவாங்க. மறுபடியும் இடம் வந்து நான் பார்த்துருவோம். ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு பாஸ் ஃபைட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நான் லெவலப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஃபைனலி இந்த கேம் வந்து நான் வந்து எனக்கு தெரிஞ்சு 12 வருஷம் 13 வருஷம் விளையாண்டுருப்பேன். ஃபஸ்ட்டு பாஸ் போகிறதுக்கு முன்னாடி அவ்வளோ தூரம் கிரைண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ஐ லைக் இட். ஒரே பிரச்சனை என்னென்னா அடுத்த கேம் வாங்க விளையாடணுமேனு ஒரு ஆர்வமாக இருக்குது. ஆனால் இது விளாண்டு முடிக்கிற வரைக்கும் மற்றது போகக்கூடாதுருக்கு. பாஸ் டேய் அவருக்காக ரீச் பண்ணி வர வேண்டியது. ஸோ இட் இஸ் வெல் காய்ஸ், இட் இஸ் ரியலி வெல். Let's go, let's go. Nice. Michelangelo Kali. Good work. So, இப்ப நம்ம இருக்கிற ஒரே வேலை போய் ஆர்மர் செட் வாங்கி ரேங்க் அப் பண்ணணும். மீதி கேஸ்ட் இருந்தால் ரேங்க் அப் பண்ணணும். ஓகே பாய், இப்போ நம்ம அங்கே போகிறோன்னா மேஜிலா போய் நம்பர் ஒன் செட் ஆகிறோம். ஓகே ஃபஸ்ட்டு அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி ஆர்மர் போய் வாங்குவோம். ஓ மை காட், 43 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு ரவுண்டுக்கு அப்புறம் 43 மினிட்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. ஸோ இவங்கள்ட்ட ரேங்க் அப் பண்ணும், ஆனால் இப்போ நான் ரேங்க் அப் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து ஆர்மர் வாங்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எங்கேயாச்சும் ஃபாஸ்ட் ஃபோர்வர்ட் பண்ணியிருப்பேன். I'm glad to see you safe. Take a look at my wares. Did I mention before that, well, I'm not from these parts? I was on a journey and somehow ended up here. The desolation here was disenchanting at first, but over time, things started to turn my way. Yeah, I've got a good few regulars now. They're all strangely desperate and quite willing to pay a premium. Sadly, some of them never come back, but I try not to think about it. Have you seen that warrior lugging that giant blue sword about? I'm no expert, but that appears to be a fine specimen.
The monstrous thing has a peculiar design, quite unlike anything found in Volgan. If you should speak to him, would you ask him if he won't sell it? Mm-mm. I'd have to take another look, but I'm confident I could offer quite a price. I considered returning to my homeland, but I've decided to stay a while longer. I've started to turn a handsome profit now, and I can't bear to give it up. I considered returning to my... So, இவர்த்த நம்ம வாங்க வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எலிட் நைட் ஹெல்ம் ஆர் எலிட் நைட் ஆர்மர் வாங்க வந்திருக்கோம். இதோட இன்னொரு ஆர்மரும் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, ராயல் சோல்ஜர். இது நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ 4.8, 4.5, 11.7, 9.2. ஸோ வழக்கம் போல் எலிட், ஏன்னா இது பிடிச்ச ஆர்மர் டார்க் சோல்ஸ் ஒன்ல இருந்து. ஸோ இது வாங்கிடுவோம். ஐயோ நல்ல வேலை. ஓகே, தேங்க்ஸ் வெரி மச். ஸோ கேர் தி ஆர்மர் அப்படி பேடாஸாக இருக்கும்னு பார்ப்போம். நைட் இப்போ ஒரு நிமிஷம் நான் ஒன்று காட்டுறேன். இப்போ நம்ம ரோல் பண்ணுற ஸ்பீடு பாருங்க. ஓகே, இந்த ஸ்பீடு வந்து குறைஞ்சிடும் அது தெரிஞ்சு நம்ம ஹெல்மெட் எடுத்து போட்டு. ஓகே, இப்போதைக்கு அதே மாதிரி இருக்க மாதிரி தெரியுது. நைஸ். ஸோ திஸ் மை ஃபேவரேட் ஆர்மர் இன் டார்க் சோல்ஸ். நல்ல ஒரு ஷீல்டு மட்டும் ஃபியூச்சரில் கிடச்சுன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த லேடிட்ட போய் கொஞ்சம் பண்ண முடியும் பார்ப்போம். 9100 எனக்கு தெரிஞ்சு ஒரு இடம் தான் லெவல் பண்ண முடியும். மியூசிக் வந்து அவர்கிட்ட போய் இது வாங்கிடுவோம். நம்ம ஆரோஸ் வாங்கிடலாம் கண்டிப்பாக. நம்ம பாஸ் ஃபைட்டுக்கு ரெடி ஆகிட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் தான் பாஸ் ஃபைட். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, போகணும் எடுத்து போய் எப்படிமா தனியாக வாக் த்ரூ பார்த்துருப்பாங்க. ஸோ ஒரு சில இடத்துல ஐட்டம்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க நம்ம கலெக்ட் பண்ணாதது. ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து ஈஸிலி ஆக்சசிபிள், ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து நான் பார்க்கணும் எப்படி கலெக்ட் பண்ணணும் அந்த இடத்துக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமே கலெக்ட் பண்ணணும். ஸோ அது செப்பரேட் வீடியோவாக பண்ணலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை பை.